கர்த்தரை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தது போல விசுவாசிகளே விசுவாசித்தால் வெற்றி பெறுவீர்கள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்தோம். இந்த நாளிலும் கூட விசுவாசிகளே விசுவாசித்தால் உயர்த்தப்படுவீர்கள் என்கிற தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். விசுவாசிகளே விசுவாசித்தால் உயர்த்தப்படுவீர்கள். இன்றைக்கு உலகம் உங்களை தாழ்மைப்படுத்தியிருக்கலாம், ஏன் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை தாழ்மைப்படுத்தியிருக்கலாம், உங்களோட உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் சற்றும் எதிர்பார்த்திராதவர்கள் கூட உங்களை மட்டுப்படுத்தியிருக்கலாம், ஆனால் உங்களை உயர்த்த ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. ரொம்ப அழகாக ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 28:1 இப்படியாக சொல்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்னைக்கு உலகவங்களை சொல்லலாம், நீ எதுக்குமே உருப்பிட மாட்டே, நீ எங்கள் வாழ்க்கையிலலாம் உயர போகிற, உனக்கெல்லாம் ஒரு பெரிய ஃபியூச்சர் ஒன்றும் நல்லபடியாக அமைஞ்சிடாது அப்படின்னு சொல்லி இந்த உலகம் உங்களை பழித்து பேசலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரத்தாரிலும் ஒரு மேன்மையான ஒரு இடத்தை, ஒரு உயர்ந்த இடத்தை கொடுப்பதற்கு தேவனால் கூடும் என்பதை மறந்து போகாதீங்க. நீங்கள் விசுவாசித்தால் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் விசுவாசித்தால் உயர்த்தப்படுவீர்கள். அது மாத்திரம் இன்னைக்கு உலகம் வந்து எப்போ பார்த்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூவில் நின்னா கூட உங்களை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி அவங்க வாங்கணும்னு இந்த உலகம் நினைக்கிறது இல்லைங்க. ஆனால் பரலோகம் உங்களை முன்னாடி தான் வர சொல்லும், சபை உங்களை முன்னாடி தான் கூப்பிடும். நிறைய பேர் பாருங்களேன், சர்ச்சிலலாம் உட்காரணுன்னா பின்னாடி போய் உட்காருவாங்க, சர்ச்சில் முன்னாடி லீட் பண்ணிகிட்டு இருக்க பீப்புள் சொல்லுவாங்க முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை முன்னேற அழைக்கிற ஒரே ஒரு கூட்டம் ஆவிக்குரிய கூட்டம், விசுவாச கூட்டம், அந்த பரலோக தேவன் அவர்தான் உங்களை முன்னேற அழைக்கிறார். அதனாலே தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு உலகம் உங்களை சுற்றி மட்டுப்படுத்தி கொண்டிருக்கலாம், நீ உருப்பிட மாட்டே, நீ நல்லா இருக்க மாட்டே, நீ கெட்டு போயிடுவே, நீ நாசமாக போயிடுவே, இப்படியே நீ வாழ்ந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுவே அப்படின்னு இந்த உலகம் உங்களை பழித்தாலும் நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். இன்னொரு வசனம் இருக்குது பாருங்கள், சங்கீதம் 91 நான் வாசிக்கிறேன் அது உங்களுக்காக. சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எங்க தாழ்ந்த அடைக்கலம் இல்லைங்க, உயர்ந்த அடைக்கலத்திலே தேவன் உங்களை வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் அவர் உங்களை ஏறி இருக்க பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே தேவன் உங்களுக்கு வைத்து செய்ய நினைத்திருக்கிற திட்டம் ஒரு நாளும் வீணாய் போகாது. இன்றைக்கு வேணால் நீங்கள் ஒரு தரக்குறைவான ஒரு நிலைமையில் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய தரத்தை உயர்த்துவதற்கு அவர் மேன்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் தலை குனிந்த இடத்திலெல்லாம் உங்களுடைய தலையை நிமிரச் செய்ய ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை அவர் ஏறி இருக்க பண்ணுவார், அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உயர்ந்த ஒரு அடைக்கலத்தில் ஆண்டவர் வைப்பார். உயர்ந்த அடைக்கலன்னா ஒரு 10 மாடி பில்டிங் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கணம், இது எல்லாமே கிடைக்காம நீங்கள் ஒரு வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலைமையில், ஒரு மனம் நொந்த நிலைமையில், அது சொல்ல முடியாதுங்க, அது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலைமை. அப்படி ஒரு சூழ்நிலைமைக்குள்ளே நீங்கள் கடந்து போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அட்லீஸ்ட் அந்த மரியாதை கூட கிடைக்காம நீங்கள் ஒருவரால் மட்டுப்படுத்தியிருந்தால், இந்த உலகத்தினால் மட்டுப்படுத்தியிருந்தால், உங்களோட உறவினர்களால் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தால், இந்த சுற்றி இருக்கிற சூழ்நிலைமைகளால் நீங்கள் மட்டுப்பட்டிருந்தால், ஏன் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட உங்களை மட்டுப்படுத்தியே வச்சுட்டு இருந்தாங்கனாலும் நீங்கள் விசுவாசித்தால் உயர்த்தப்படுவீர்கள். உங்களுக்கான ப்ரொமோஷன் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய கரங்களில் இல்லைங்க, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எந்த ப்ரொமோஷன்னாலும் சரி, அது உலகத்தில் இருக்கிற ப்ரொமோஷன்னாலும் சரி, வேலையில் இருக்கிற ப்ரொமோஷன்னாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ப்ரொமோஷன்னாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ப்ரொமோஷன்னாலும் சரி, எல்லா ப்ரொமோஷனுமே கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது. ஒரு ஸ்தானத்திலிருந்து ஒரு ஸ்தானத்துக்கு போகிறது கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது. அதை நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் உயர்த்தப்படுவீர்கள். ஒரு வாலிபன் கணவனாக மாறுவதும் ஒரு ஸ்தானம், அந்த கணவன் அப்பாவாக மாறுவதும் ஒரு ஸ்தானம், அந்த அப்பா
தாத்தாவாக மாறுவதும் ஒரு ஸ்தானம். இந்த ஸ்தானத்தின் உயர்வுகள் எல்லாம் கர்த்தரால் கொடுக்கப்படுவது. அதை நீங்கள் விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நான் எங்க உயர போறேன் அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்கொள்கிறாங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ளாக இருந்தால் நீங்கள் அந்த வாழ்க்கையினுடைய உயர்வை பார்ப்பது மிக மிக கடினம். எல்லாத்தையும் கர்த்தர் மேலே வச்சுருங்கங்க, எல்லாத்தையும் கர்த்தர் மேலே வச்சுருங்க. சங்கீதம் 52:25-22 சொல்வது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்னு வேதம் சொல்லும். அப்போ கர்த்தர் மேலே நீங்கள் உங்கள் பாரத்தை வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருங்க, அவர் உங்களை வசத்துக்கிட்டே இருப்பார். அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபி அளிக்கிறார். இன்னைக்கு உலகம் உங்களை தகுதி குறைவாக நடத்துகிறது, மட்டுப்படுத்துகிறது என்று சொன்னால், இந்த உலகம் உங்களை பழித்தால் அது உங்களை பகைத்ததல்ல என்னை பகைத்தது என்று அறியுங்கள்னு யோவான் புத்தகம் சொல்லுகிறது பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம். அப்போ இந்த உலகம் உங்களை பார்க்கிற விதம் வேறு, பரலோகம் உங்களை பார்க்கிற விதம் வேறு. நீங்கள் இந்த உலகத்தின் மக்கள் அல்ல, நீங்கள் தேவலோகத்தின் மக்கள். அதனால கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே வளர்த்துக்கோங்க. நீங்கள் விசுவாசித்தால் உயர்த்தப்படுவீர்கள். அதனால் ஒரு நாளும் உங்களை நீங்கள் தரக்குறைவாக பார்க்காதீங்க. உங்களை தரம் உயர்த்தி பார்க்க ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி வானத்தை நோக்கி பாருங்கள். பூமியை பார்த்து நடக்கிறதுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இல்லைங்க, வானத்தை நிமிந்து பார்த்து நடப்பதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை. தலை நிமிரச் செய்பவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போவாதீங்க. அதனால் நீங்கள் இன்றைக்கி எந்தெந்த காரியங்களை இதுவரையிலும் நீங்கள் தலை குனிந்து இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை எல்லாம் தேவன் உங்கள் தலையை நிமிரச் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் தாழ்த்தப்பட்ட இடத்தில் எல்லாம் அவர் உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்பதை மறந்து போவாதீங்க. விசுவாசிகளை, விசுவாசித்தால் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்புடனும் ஜபத்துடனும் ரியாஸ் மற்றும் குடும்பத்தினர், மீண்டும் நாளை காலை நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், விசுவாசிகளே, விசுவாசித்தால் உயர்த்தப்படுவீர்கள். விசுவாசியுங்கள், உயர்த்தப்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.